வணக்கம் வந்தனவன், நமஸ்கார். ஸோ வெல்கம் டு எண்டி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம எண்டி டாக்ஸில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நேற்று போட்ட ஒரு வீடியோலையும் இதுக்கு முன்னதாக ஒரு சிலரும் கேட்ட ஒரு கேள்வி. நான் முன்னாடியெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தேங்க, என்னால் வந்து நல்லா அந்த ஒரு ஆனந்தமயமான ஒரு நிலை வந்து என்னால் எளிதில் வந்து அடைய முடிஞ்சுது. ஆனால் இப்போல்லாம் திடீர்னு பார்க்கும்பொழுது என்னால் அந்த ஒரு உணர்வு அப்படிங்கிறது நமக்கு வரவே மாட்டேங்குது. அந்த இறை தன்மை, அந்த ஒரு சுகம், அந்த ஒரு ஆனந்தம் அப்படிங்கிறது என்னால் உணர முடியாத ஒரு சூழலில் போயிட்டேன். இது காரணம் என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கேள்வி நிறைய பேர்த்துக்கிட்டு இருக்க தான் செய்யுது. எனக்கு என்னமோ ஆகிப்போச்சு, நான் திருப்பி அந்த பழைய நிலைமைக்கு போகணும், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கேள்வி வந்து முன்வைக்கிறாங்க. நம்ம வந்து இறைத்தன்மை, இறை சுரூபம், அந்த ஆனந்தமயமான ஒரு சூழல் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இங்கிலீஷில் ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா டிவைன் எனர்ஜி அப்படிங்கிறது. நம்மகிட்ட வந்து அந்த இறையினுடைய அருள் நம்மகிட்ட வந்து சேருவது அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏன் நடக்கலை அப்படின்னு கேட்டால், இறைவன் நம்ம மேலே ஏதாவது கோவப்பட்டாரா, அவன் ஹேர் ஸ்டைல் மாற்றிடடா, அதனால் எனக்கு உனக்கு பிடிக்கலடா அப்படின்னு சொல்லி இறை ஏதாவது கோவப்பட்டுருமா, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இறை என்றைக்குமே அதனுடைய கருணை அப்படிங்கிற நம்மகிட்ட கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த எனர்ஜி நம்மளை சுற்றி இருக்க தான் செய்யுது, அது எப்போவுமே நம்மகிட்ட வந்துக்கிட்டு தான் இருக்கும். நாம் அதை உள்வாங்கிக் கொள்வதற்குண்டான தன்மையிலிருந்து நழுவி விலகிவிட்டோங்கிறது தான் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான காரணம். ஏன்யா அப்படி ஆச்சு, நல்லா தானே வண்டி ஓடிக்கிட்டு இருந்தது, ஏன் போய் டேக் டைவர்ஷன் ஆச்சு அப்படின்னு கேட்டால், ஒரு சில காரண காரியங்கள் உண்டு. இதில் இருக்கக்கூடியது எனக்கு மண்டைக்கு முன்னாடி வந்ததை ஒரு சிலது எழுதி வச்சுருக்கேன். இதற்கு வேறு ஒரு சில காரணங்களும் இருக்குது, மேபி ஏதாவது ஞாபகம் வந்துனா நான் கீழே கமெண்டில் பின் பண்ணி வைக்கிறேன், சரிங்களா? முதல் காரணமாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு வகையான அழுத்தத்தில் இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். இதற்கு முன்னதாக வரைக்கும் ஒரு மாதிரி வாழ்க்கை சூழல் அப்படிங்கிறது அதை ஏற்றுக்கொண்டு அப்படியே வண்டி ஓடிருக்கும், அதனால் அது அப்படி தான் ஏன் அப்படிங்கிற மாதிரி போயிருந்திருக்கும். நல்லாவும் வாழ்க்கை இருந்திருக்கும், இல்லை நல்லாவே நம்மளுடைய வாழ்க்கை நிஜமாலுமே இருந்திருக்கும். இதெல்லாம் இருக்கும்பொழுது அப்படியே ஆனந்தமயமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். தியானத்தில் உட்காருவோம், சாமி கோயிலுக்கு போவோம், அதை பண்ணும் இதை பண்ணுவோம், சூப்பராக இருக்கும். ஆனால் கால சூழல் அப்படிங்கிறது மாறும்பொழுது நம்ம போய் ஒரு இக்கட்டில் ஒரு இடத்துல சிக்குவோம். அந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே போய் இருக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது வரும். இந்த ஸ்ட்ரெஸ் ஒன்ஸ் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னாலே உடம்புக்குள்ளே எனர்ஜி ஃப்ளோ அப்படிங்கிறது கட் ஆக ஆரம்பிக்கும். இதெல்லாம் பிராணிக் ஹீலிங் படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், அந்த எனர்ஜி ஃப்ளோ அப்படிங்கிறது கட் ஆக ஆரம்பிக்கும். அந்த சக்கரங்கள் அது அதனுடைய வேலையை செய்கிறது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிக்கும். குறைக்கிறதுங்கிறத காட்டிலும் அது எச்சா வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழலுக்கு அது போயிடும். நம்மளுடைய பிகமிங் சூப்பர் நேச்சுரல் நித்திலந்தன் மணி சேனலில் இருக்கு பாருங்கள், அதில் பார்த்தீங்கனாலே அது ரொம்ப தெளிவாக இருக்கும். நம்மளை சுற்றி வந்து சக்தி வட்டம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, அதிலிருந்து சக்தியை உள்வாங்கி இந்த உடல் வேலை செஞ்சுட்டே இருக்குது. நம்ம ரொம்ப அதிகப்படியான ஒரு அழுத்தத்தில் இருக்கும் பொழுது ஒரு ஒரு சக்கரங்கள் என்னென்ன வேலையை செய்யும், எந்த விதமான ஒரு மனோநிலை மாறுதலுக்கு எந்த சக்கரம் வேலை செய்யணும் அது ரொம்ப தெளிவாக பார்த்துருக்கோம். அப்போது இந்த வெளியில் இருக்கக்கூடிய சக்தி எல்லாம் முழுசும் அப்படியே உறிஞ்சி எடுத்து அந்த உடல் வேலை செய்யும். அதற்கு மீறியும் வந்து நம்ம அதிகப்படியான அழுத்தம் கொடுக்கும்போது அந்த சக்கரங்கள் வேலை செய்கிறதுக்குன்னு ஒரு ஸ்டோரேஜ் எனர்ஜி இருக்கும்ல, அதை முதல் கொண்டு உறிஞ்சிரும். இது நம்மளை நோய்வாய்ப்பட வச்சிரும், அந்த அளவுக்கு நம்மளை கொண்டு போயிடும். ஸோ ரொம்ப சிம்பிள்ங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம், ஸ்ட்ரெஸ்ஸுங்க ஆமாங்க இருக்குது, என்ன பண்ணுறது அப்படி பழகிட்டேங்க கூடாது. இந்த மன அழுத்தம் அப்படிங்கிறது நீங்கள் ஏன் வந்தது, எதனால் வந்தது அப்படிங்கிறது உணர்ந்து அதிலிருந்து நீங்கள் மீண்டு வெளியே வராத வரைக்கும் சராசரியாக நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு தேவைப்படக்கூடிய சக்தியே நம்மளை விட்டு உறிஞ்சி எடுத்து வெளியே தள்ளிடும். அதுக்கப்புறம் தானே நம்ம இது இறைத்தன்மை அப்படிங்கிறது உணர்றதெல்லாம். பொழைக்கிறதுக்கு உண்டான சக்தியே இல்லை, பொழைச்சா தானே இறைதன்மை நம்மளால் உணர்றதுக்கு புத்தியே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போகும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி நிறைய இடத்துல மாட்டிடுவோம். ஸோ அந்த மன அழுத்தம் எதனால் நடக்குது அப்படிங்கிறத முதல்ல கண்டுணர்ந்து என் வாழ்க்கை எங்கே மாறிச்சு, எங்கே தடம் புரண்டுச்சு அப்படிங்கிறத கவனித்து பார்த்து அதை நீங்கள் சரி செய்யாத வரைக்கும் அந்த இறைத்தன்மையை உங்களால் உணர முடியாத ஒரு சூழலுக்கு நீங்கள் போயிடுவீங்க. இது ரீசன் நம்பர் ஒன்று. ரீசன் நம்பர் டூ, ஓவர் திங்கிங். இந்த ஓவர் திங்கிங் நம்மளை ஸ்ட்ரெஸ்ஸு கொண்டே விடும், சரிங்களா? இது இந்த ரீசன் ஒன்னும் டூவும் ரெண்டும் ஒன்று பட்டு வரும். இந்த ஓவர் திங்கிங் நம்மளை கொண்டே பிரச்சனையில் விட்டுரும். ஒரு சிலர் வந்து இந்த அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் கொஞ்சம் அப்படியே யோசிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்ட்டு, இந்த சிந்திக்கக்கூடிய சிந்தனை வந்து செயலாக மாறிடுச்சு அப்படின்னு சொன்னால் அது இன்னும் நமக்கு பூஸ்ட் ஆகும், எனர்ஜி சூப்பராக கூடும், நமக்கு வந்து ஊக்கமாக இருப்போம், ஆர்வமாக இருப்போம், அது சூப்பராக இருக்கும். வெறுமனே உட்காந்து பகல் கனவு கண்டு மனக்கோட்டை கட்டிக்கிட்டே இருந்தோன்னு வச்சுக்க, நாள் பூரா யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது. இது என்ன ஆகும்னா அந்த எனர்ஜி பிளாக் ஆயிரும். இப்போது பாத்திரங்களை ஊற்றிக்கிட்டே இருக்கும், அந்த பைப்பை கழுவவே இல்லை, என்னாகும் அது அப்படியே சேர்ந்து சேர்ந்து அந்த எண்ணெய் பொசுக்கு போய் இது அது இதெல்லாம் போய் அடைச்சிக்கிட்டு அது ஒரு மாதிரி ஆக்கிடுறது இல்லையா, அப்போ தண்ணி ஓட்டம் கம்மியாகிடுறது இல்லையா. அதுபோல் மந்தி ஆக்கிரும் நம்மளை, சும்மா வெறுமனே சிந்தனை மட்டும் இருக்குது, செயல் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த எனர்ஜி வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அப்புறம் போக 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 அது வெளியே போகணும்ல, புதுசு கூடிட்டே இருக்குது, உள்ளே இருக்கிறது வெளியே போகணும்ல, போகலன்னா அந்த இடத்துல எனர்ஜி பிளாக்கேஜஸ் வந்துடும், அது மந்தியாக்கி நம்மளை மந்தத்தன்மையில் கொண்டு போய் நிறுத்திடும். அப்போ மந்தத்தன்மை வந்துடுச்சு அப்படின்னு சொன்னாலே புது சக்தி உள்ளே வராது,
உள்ளே இருக்கிறதும் ஒழுக்கமாக ஃப்ளோ இல்லாமல் அடைச்சிரும். இவன் வந்து பெசாமல் இருப்பான், என்ன நான் நல்லா தான் இருந்தேன், அப்புறம் என்னமோ ஒரு மாதிரியே இருக்குங்க, என்னாச்சுன்னே தெரியலைங்க, இப்போல்லாம் சோம்பேறித்தனமாக இருக்குது, ஒரு காரியம் செய்யறதுக்கே நமக்கு விருப்பம் வரமாட்டேங்குதுங்க. ஏன் விரும்ப வரமாட்டேங்குது? நீ நாள் பூரா சும்மா யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கிய, செயல் செய்ய மாட்டேங்கிற. இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்ல, இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்ல, ஐயா நல்லா தான் இருக்கும், அதற்கு உண்டான முயற்சி என்ன செஞ்ச பண்ணியிருக்க மாட்டோம். அதற்கு நம்ம காரணங்கள் காட்ட ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா இந்த எனர்ஜி ஃப்ளோ நம்மளுக்கு இல்லை அப்படிங்கிறதுனால தான் அங்கே நிறைய அழுக்குகள் மாதிரி அந்த அந்த இடத்துல பிளாக் ஆகிடும். அப்போ செயல் கொஞ்சம் கொஞ்சமாக செய், அதனால தான் எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறது. காலையில் நடக்கிறது, ஓடுறது, இந்த ஜிம்முக்கு போகிறது, கோதாப்பட்டிக்கு போகிறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும்னு சொல்கிறதுக்கு உண்டான காரணம் அதனால தான். அந்த உடல் உழைப்பு இருக்கும் பொழுது அந்த எனர்ஜி ஃப்ளோ அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். பழசு வெளியே போகவும் புதுசு உள்ளே வரவும், அது இப்போ பழசு வெளியே போனால் தான் புதுசு உள்ளே வரும். அப்போ அந்த டிவைன் எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இறைத்தன்மை நமக்குள்ளே வர ஆரம்பிக்கும். இது ரெண்டு. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், உங்களை வந்து நான் இப்படி தான் ஏன் அப்படின்னு உங்களை நீங்கள் வந்து ஒரு காட்டிக்கிறதுக்கு முற்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், ட்ரைங் டு ப்ரூவ் யுவர் செல்ஃப் அதை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், தேவையில்லாமல் உங்களுடைய கவனம் உங்களுடைய வாழ்க்கையில் செல்லுவதற்கு பதிலாக, உங்களுடைய முன்னேற்றத்திற்கு செல்வதற்கு பதிலாக, உங்களுடைய சுய விருப்பு வெறுப்புகளுக்கு செல்வதற்கு பதிலாக, அடுத்தவன் என்ன நினைப்பாங்கிறத நோக்கியே ஓடிட்டுருக்கும். அடுத்தவன் மேலே கவனம் வந்துடும் பொழுது இறை மேலே உங்களுக்கு கவனம் எப்படி இருக்கும்? என்னை பற்றியே நான் யோசிக்காமல், நான் இப்படி தான்யா, நான் இப்படி தான்யா, நான் இப்படி தான்யா, அடுத்தவனுக்கு என்னை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் முற்பட்டுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இறையை பற்றி யோசிக்கவே மாட்டீங்க. இறையை பற்றி யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னால் இறை சக்தி எப்படி உங்கள்கிட்ட வரும்? ஸோ இது பெரிய ஒன்றும் கம்பசூத்திரம் ஒன்றும் இல்லை இல்லையா, இது ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு இதுதான். இது என்ன ஆகும்னா உங்களுடைய எனர்ஜி ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன்? நீங்கள் அடுத்தவன் நம்மளை நல்லா இருக்கணும், நல்லவன்னு சொல்லணும்னு சொல்லியே நீங்கள் ஓடிக்கிட்டு இருப்பீங்க. இது வந்து உங்களுக்கு அன்வான்ட் ஸ்ட்ரெஸ், அன்வான்ட் இது மேலே பார்த்த மூணு பாயிண்ட்டுமே இதில் வந்து சேர்ந்துடும். ஸோ அதனால் இது அன்வான்ட் ஒரு மேலே பார்த்த ரெண்டு பாயிண்ட். ஸோ அதனால் இது தேவையில்லாத ஒரு பிரச்சனை கொண்டு வந்துடும். ஸோ உங்களை நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் பார்த்தியா, நான் ஒருத்த வந்து என்ன சூப்பர்ப்பா அப்படின்னு சொன்னால் ஆஹாங்கிறது என்னையா அப்படின்னு, ஐயோ அப்படிங்களா தெரியலீங்க, நான் சரி பண்ணிடுறேங்க சரி பண்ணிடுறேங்க, அப்புறம் அதுக்காகவே ஓடுவோம். இது தேவையா? அப்போ அன்வான்டாக எனர்ஜி ஸ்பெண்ட் ஆகிட்டே இருக்குமே தவிர உள்ளே வர்றதை நம்மளால் உணரவும் முடியாது, உள்ளே கிரகிச்சுக்கிறதுக்கு நம்மளுடைய புத்தி அந்த இடத்துல போகாது. இதனாலெல்லாம் நம்மளுடைய அந்த டிவைன் எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய இறைத்தன்மை நம்மகிட்ட வர்றது அப்படிங்கிறது முழுக்க நின்று போக ஆரம்பிச்சு. நல்லா புரிஞ்சுங்க, இறைத்தன்மை வர்றது நிற்கிறது இல்லை, நாம் உள்வாங்கி கொள்றதை நிறுத்திடுறோம் சரிங்களா. நாலாவது, மனதிற்குள்ள அன்பும் மகிழ்ச்சியும் இல்லாமல் போகக்கூடிய ஒரு தன்மை. இப்போ இந்த மகிழ்ச்சி அன்பு அப்படிங்கிறது முதல் உங்கள் மேலே உங்களுக்கு இருக்கணும். உங்கள் மேலே உங்களுக்கு ஒரு அன்பு மகிழ்ச்சி அப்படிங்கிறது இருக்கும்பொழுது தான் அதை வெளியே காட்டுவீங்க. சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும். அப்போது நம்மளே நம்மளை வந்து என்ன போய் அன்பு, நமக்கெல்லாம் காதல் வாய்க்குமா, நம்ம வாழ்க்கையிலெல்லாம் மகிழ்ச்சி வாய்க்குமா, இப்படியே இருந்தோம்னு வச்சுங்களேன், நீங்கள் க்ரியேட் பண்ணுறதே ஒரு நெகட்டிவ் எனர்ஜி. அது எதை அட்ராக்ட் பண்ணும்? எச்சா தான் நெகட்டிவ் எனர்ஜி அட்ராக்ட் பண்ணும். உங்களுக்கு வண்டி வண்டியாக கொண்டு போய் டிவைன் எனர்ஜி கொட்டினாலும் இறையாடலாம், ஆ வாப்பா வந்து அப்படியே கொஞ்சம் நெகட்டிவாக மாறி அப்படி எங்கிட்ட உள்ள வாப்பா, நான் நெகட்டிவ்கே ரொம்ப விருப்பப்பட்டவனாக மாறிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுவோம் நம்ம. ஸோ அன்பு அப்படிங்கிறது நம்மகிட்ட முதல்ல இருக்கணும். உங்கள் மேலேயும் உங்களுக்கு ஒரு விருப்பம் அப்படிங்கிறது இருக்கணும். அதை வந்து நீங்கள் அடுத்தவங்கள்ட்டையும் கொடுக்க ஆரம்பிக்கணும். இதனால தான் நல்ல மக்கள் இருக்கக்கூடிய இடமும் நல்ல ஒரு சூழல் இருக்கக்கூடிய இடத்துலையும் நாம் வாழ வேண்டும் அப்படிங்கிறது. சரி, எனக்கு அப்படி ஒரு சாத்தியக்கூறு இல்லை, நான் என்ன பண்ணுறது? கோயிலுக்கு போகலாம், கோயில் தான் இருக்கே, கோயிலுக்கு போகலாமே இல்லையா, பெரிய சொற்பொழிவுகளுக்கு போகலாமே, அந்த இடத்துல எல்லாத்தினுடைய கவனமும் ஒருநிலைப்பட்டு இருக்குமே ஆன்ம முன்னேற்றத்திற்காக, அது நம்மை சுத்தப்படுத்தும். அது அன்பு பாசம் பரிவு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழலை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குமே, அது பண்ணலாம் இல்லை. நான் வாழக்கூடிய சூழலோ மக்களோ தான் சரியில்லை. இப்போ இப்படி ஒரு சூழல் வெளி உலகங்களில் ஏற்பட்டிருக்கும்போது நான் அங்கே போவனே, அங்கே போய் நான் என்னை கிளென்ஸ் பண்ணிட்டு வந்துக்கலாமே. ஸோ இது மாதிரி உண்டான முயற்சிகள் அப்படிங்கிறத நம்ம செய்யும் பொழுது அந்த இறை அன்பு அப்படிங்கிறத, இந்த இறையருளுங்கிறத நம்மகிட்ட வரது நம்மளால் உணர முடியும். அடுத்தது, பாராட்டுக்கு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறது. யார் ஒருத்தர் நம்மளை பாராட்டவே மாட்டாங்க, அவங்களுக்கு தேவை இருக்கிற வரைக்கும் நம்மளை பாராட்டுவாங்க, தேவை இல்லைன்னா நம்மளை பாராட்ட மாட்டாங்க. அந்த தேவை கூட இல்லாமல் நம்மளை பாராட்டுறாங்கன்னா உண்மையான அன்புள்ளவன் உங்களை நேர்மையாக பாராட்டுறான்னு அர்த்தம். அப்படி எல்லா மனிதர்களுக்குமே உண்மையான ஒரு ஆள் கிடைக்கிறதுங்கிறது ஒரு அபூர்வமான ஒரு விஷயம்தான். ஸோ அதனால் முதல்ல உங்களை நீங்கள் பாராட்டிக்கிங்க. எத்தனை நாள் உங்களை நீங்கள் உங்கள் கண்ணு முன்னாடி பார்த்துருக்கீங்க, கண்ணாடியில் உங்களை நீங்கள் எத்தனை நாள் பார்த்துருக்கீங்க, டே சூப்பராக இருக்கடா நீ, ஹேர் ஸ்டைல் சூப்பராக இருக்குது, முடியெல்லாம் கொஞ்சம் கொட்டி போச்சு தான், பரவாயில்லடா அழகாக இருக்கடா, இப்போ என்ன திறமை இருக்குடா உனக்கு, என்ன பேச்சு திறமை இருக்குது, என்ன அழகு இருக்குது, உடம்புனுடைய வனப்பு இருக்குது, சின்ன வயசில் இப்படி இருந்த ஏன்டா அப்படி மாறிட்ட, திருப்பி உன் நல்லா இருடா சூப்பராக இருப்படா நீ, எத்தனை நாள் சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய திறமையும் உங்களுடைய வாழ்க்கை எவ்வளோ நாள் நீங்கள் பாராட்டியிருக்கீங்க. இது எதுவுமே பண்ணாமல்
உங்களை நீங்களே குறை பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது அந்த எனர்ஜி தான் நீங்கள் க்ரியேட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அப்போ வெளியில் இருக்கணும் குறை பேசுகிறவன் தான் உங்கள்கிட்ட வருவான். நீங்கள் உங்களுடைய இயற்கையாகவே உங்களுடைய குணம் இறைத்தன்மையை நாடி போகவே செய்யாது. அதனால ஆப்வியஸ்லி அந்த 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 டிவைன் எனர்ஜி அப்படிங்கிறது உங்கள்கிட்ட வர்றது வந்தாலும் அது உங்களால் உணர முடியாத ஒரு சூழலுக்கு போயிடுவீங்க. ஸோ முதல் உங்களை நீங்கள் பாராட்டிக்கிங்க, அதுவே உங்களுக்கு ஒரு ஒரு ஊக்கமான ஒரு விஷயமா இருக்கும், இறைத்தன்மை உங்கள்கிட்ட வரும். ஒன்ஸ் இது ரெண்டுமே நடந்துருச்சுன்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஆட்களும் சூழலும் அதற்கு ஏற்றாற் போலவே மாற ஆரம்பிச்சிடும். ஸோ செல்ஃப் அப்ரிசியேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் உங்களை நீங்களே வந்து கீழே மட்டம் தட்டிக்கிட்டே வந்து அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. இதுதான் வாழ்க்கையை வந்து மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்குண்டான ஒரு முக்கியமான விஷயங்க. உங்களை நீங்கள் பாராட்டுங்க, மண்டக்கணம் ஏறுற அளவுக்கு பாராட்ட வேண்டாம். உங்களுடைய தவறுகளை வந்து நீங்களே சொல்லி உங்களுக்கு நீங்களே சொல்லி திருத்திக்கிங்க. உங்களுடைய நல்ல பண்புகளை நீங்கள் சொல்லி உங்களை வந்து பாராட்டிங்க, தப்பு இல்லை, அதில் எந்த விதமான தப்பும் இல்லை இல்லையா. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஆறாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், எல்லா நேரத்துலேயும் யாரோ ஒருத்தர் நம்மக்கிட்ட கூட இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும், ஒரு இனம் புரியாத ஒரு சோகத்தை வண்டி மாதிரி மனசில் வச்சுக்கிட்டே சுற்றுறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது. வாழ்க்கையில் இன்றைக்கி ஒரு நாள் துன்பம் ஏற்பட்டிருக்கும், ஒரு உடன்பட்டவர் யாரோ ஒருத்தர் இழந்திருப்போம், இல்லை விருப்பப்பட்ட ஒரு பொருள் இழந்திருப்போம், இல்லை விருப்பப்பட்ட ஒரு சூழல் நடக்காமல் போயிருக்கும், கண் முன்னாடி தட்டி போயிருக்கு, இதெல்லாம் நடந்திருக்கும். நிறைய பேர் இதிலேருந்து சரி பரவாயில்ல கால சூழல் அப்படின்னு போயிடுவாங்க. ஒரு சிலர்னால அது முடியாது, அதை பிடிச்சிக்கிட்டே சுற்றிட்டே இருப்பாங்க. இந்த பிடிச்சிக்கிட்டே சுற்றும்போது என்ன ஆகுன்னா, நம்மளை சமாதானப்படுத்துறதுக்கு யாரோ ஒருத்தங்க கூட வருவாங்க. இந்த சமாதானப்படுத்துறதுங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே பிடிக்கும். இந்த காய்ச்சல் வந்ததுன்னா நம்மளுடைய அப்பா அம்மா நம்ம நல்லா பார்த்துக்குவாங்க தெரியுமா, அது நல்லாயிருக்கும். காய்ச்சல் வந்தால் நல்லாயிருக்கும்ல, அடி உழுகாது, திட்டு உழுகாது, கேட்குறதெல்லாம் கிடைக்கும், பள்ளிக்கூடத்துக்கு லீவ் போட்டுக்கலாம் இல்லையா. இதெல்லாம் எல்லோரும் குழந்தைகள் இருக்கும்போது யோசிச்சுருப்போம் இல்லையா. அந்த மாதிரி என்ன ஆயிரும்னா, யாரோ ஒருத்தர் நம்மக்கிட்ட இருந்தால் நல்லாயிருக்கும்ல, நம்மளுக்கு சமாதானம் சொல்லிகிட்டே இருந்தால் நல்லாயிருக்கும்ல, அது நல்லா தான் இருக்குது, நான் அவங்க மேலே நான் சாடிக்கிட்டே இருக்கலாம், அவங்க மேலே நான் தோளில் தொங்கிகிட்டே இருக்கலாம்னு ஒரு எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும். இது ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுன்னா, நான் சோகமாக இருந்தால் அவங்க வராங்கன்னு மாதிரி நான் முழுக்க முழுக்க சோகமான ஆளாகவே மாறிடுவேன். நிரந்தர தூக்கம் அப்படிங்கிற மாதிரி இது போயிடும். நம்ம இவன் சோகமே உருவானவன்டா அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். யாராவது ஒருத்தர் தோளில் தொங்கிகிட்டே இருப்போம். நம்ம வாயிலிருந்தோ மனசுலேருந்தோ ஒரு நல்லதும் வரவே வராது. காரணம், நம்மளை நாமளே அப்படி ஒரு மயக்க நிலையில் வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இந்த ஒரு சூழல் இருக்கும் பொழுது அப்படி நம்மளை சுற்றி டன் டன்னாக நெகட்டிவ் எனர்ஜி வச்சுருப்போம். ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உள்ளே வரும்பொழுது ஒருத்தன் உள்ளே வரான்னு வச்சிங்களேன், இப்படியே ஆயிடுவான் ஒரு செகண்டு. இந்த மாதிரி அனுபவப்பட்டிருக்கீங்களா? ஒரு சிலரை பார்த்தா பக்கத்துலேயே போக மாட்டீங்க, போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள விட்டு விலகுனா போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பிகாஸ் அவன் அவ்வளோ நெகட்டிவ் எனர்ஜி உள்ளே வச்சுக்கிட்டே இருப்பான். அவனுக்கு அவனே ஏற்படுத்திக்கிட்ட சிறை அது. இந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் இன்னும் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இதிலிருந்து மீண்டு வெளியே வாங்க. ஆயுசு பூரா ஒருத்தனுடைய தோளில் தொத்திக்கிட்டே நம்மளால் சுற்ற முடியாது. நம்மளுடைய வாழ்க்கையை எதிர்கொண்டு தான் ஆகணும். இழப்பு அப்படிங்கிறது உலக நியதியில் ஒன்று. நாமும் இந்த இடத்த விட்டு ஒரு நாள் போகத்தான் போகிறோங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இழப்பின்பால் ஒரு துன்பம் அப்படிங்கிறது ஒன்று ஏற்படுதுன்னா அதை அனுபவிங்க, அழுகிறீங்களா அழுங்க, அதோட அதை முடிச்சுட்டு அடுத்து போயிட்டே இருக்கணும். அடுத்தது பார்த்துட்டு அதையவே பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது முட்டாள்தனம். இதனால் இறைத்தன்மையை நம்மளால் உணர முடியாது. சராசரி வாழ்க்கையவே நமக்கு எடுத்துக்குவோம். நம்ம மேலே அன்பு வச்சு நம்மக்கிட்ட வந்தாங்க பாருங்கள், அவங்களே நம்மளை விட்டு விலகி போகிற அளவுக்கு நம்ம பண்ணிடுவோம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சில நேரத்தில் தான் பண்ணுவாங்க. அன்பு வைக்கிறவங்களே திட்ட ஆரம்பிச்சிருவாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே. இவன் ஒரு மாதிரி ஆயிரும், மென்டலாக வந்து ஒரு மாதிரி ஆயிரும். ஸோ இதிலேருந்து மீண்டும் நம்ம வந்து வெளியே வரணும். இந்த சூழல் வந்து இறைத்தன்மையை ஒரே பொட்டு அளவு நம்மக்கிட்ட வந்து அனுபவிக்க முடியாத ஒரு சூழலுக்கு நம்மளை கொண்டு போய் நிறுத்திடுது. ரொம்ப ஆபத்தான ஒரு சூழல். ஏழாவது, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க இந்த ஏழாவது பாயிண்ட்டு. ஹரிச்சந்திர மயான பாடல் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சிவபெருமான்கிட்ட ஹரிச்சந்திரன் பேசிகிட்டே இருப்பார், பெரிய பாட்டுது. அதில் சிவபெருமான் கேட்பார், நரகம் போவதற்குண்டான காரணங்கள் என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது நிறைய சொல்லுவார். அதில் முதல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், தாயை அடித்தவரும், தன் பிறவி நொந்தவரும், தந்தையின் மனநோகச் செய்தவரும், தாரத்தை மதியாமல் போனவரும் அப்படி நிறைய வரும். அதில் ரெண்டாவது வரி பாருங்களேன், தன் பிறவி நொந்தவரும்னு இருக்கும். என்ன ஐயா வாழ்க்கை, இதெல்லாம் ஒரு வாழ்க்கைன்னு நான் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கேனே, பேசுகிறீங்களா? இது பேசுகிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நரகத்தினுடைய வாயில் காத்திருக்கிறதுங்கிறத மனசில் வச்சுக்கங்க. ஜாம்பவன் அப்படின்னு, வீரஜாம்பகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிவபெருமான் சொல்லிகிட்டே இருப்பார் சரிங்களா. இது மயான பாடல், ஒரு இறப்பு இடத்துல இறந்தவன் முன்னிருந்து பிறருக்கு சொல்லக்கூடிய நல்ல புத்தி. இதெல்லாம் பண்ணினேன்னா உனக்கு நரகம் காத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நரகமும் எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப கொடுமையாக இருக்கும். பட் எனவே இருக்கட்டும்,
எப்படிப்பட்ட விஷயத்துக்கு நடக்கும்? தன் பிறவி நொந்தவரும்னு சொல்லுவாங்க. அவர்களுக்கு நரகத்தினுடைய வாயில் காத்திருக்கிறதுன்னு அர்த்தம். கொடுமையான நரக தண்டனைகள் நமக்கு ஏற்படும் அர்த்தம். சரிங்களா? தாயை அடித்தவரும், தன் பிறவி நொந்தவரும், தந்தையின் மனநோகச் செய்தவரும்னு அழகாக இருக்கும், பின்ன நிறைய வரும். அப்போ உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சபிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், உங்களுடைய இந்த வாழ்வு நரகத்திற்கு ஒப்பான வாழ்வாகவும், ஒரே பொட்டு கூட உங்களுக்கு இறைத்தன்மை அப்படிங்கிறது உங்கள்கிட்ட சேர்ந்தது வரவே வராது. வரும், ஆனால் அதை அப்படியே இங்கே அப்படியே வரேன்னா பொட்டேர்னு அடுத்து டேக் டைவர்ஷன் தான். ஸோ அதனால் இது இருக்கிறதுலையே முன்னாடி சொன்ன 6 பாயிண்ட்லேயும் வச்சு இந்த 7வது பாயிண்ட்டு பட்டு மோசமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நொந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், அதுவே உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆணி வேறாக நிற்கக்கூடியது. முதல் காரணம் இதுதான். ஒருவேளை இந்த 7வது ரீசன் வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால், இதுதான் முன் சொன்ன 6 விட முக்கியமான ஒன்று. இந்த 1 சரியாயிடுச்சுன்னா முன்ன சொன்ன 6 சரியாயிடும். ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருந்துக்கேன். ஸோ இதெல்லாம் எங்கள் ஞாபகத்தில் இருக்க முன்னாடி சொன்ன விஷயங்கள். சரிங்களா? உங்கள் வாழ்க்கையை நொந்து உங்களுக்கு வாழ்க்கையில் எனக்கு நிறைய துன்பம் இருக்குது, கான்ஸ்டன்ட் ஃபெயிலியர் ஸ்ட்ரகிள்ஸ் இன் லைஃப், இந்த டைலாக்கு மீம்ஸ் போடுறதுக்கு, அடுத்தவனுடைய ரீல்ஸ் பார்த்து சங்கடப்படுறதுக்கு, கண்ணீர் ஸ்மைலி போடுறதுக்கெல்லாம் நல்லா தான் இருக்கும். அது நம்மளை பாதிச்சுக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி இது தெரியாமல் நிறைய பேர் இந்த சோகத்தின்படியே போயிட்டுருக்காங்க. நான் படமாகட்டும், நாடகமாகட்டும், ஷார்ட் ஃபில்ம் ஆகட்டும், ரீல்ஸ் க்ரியேட் பண்ணுறதுலேருந்து சோகம் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு இல்லையா? ஸோ அதனால் இது ரொம்ப தவறான ஒரு விஷயம். நம்ம மேலே நிறைய நெகட்டிவிட்டி வரும், நம்மளுடைய வாழ்க்கையும் சீர்கெட்டு போய் கூட இருக்கிறவங்களையும் சீர்கெடுத்துருவோம். ஸோ கவனம் தேவை. ஸோ இந்த 7 பாயிண்ட் எம் ஞாபகத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால இதெல்லாம் சொன்னேன். இதற்கு மீறியும் உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு விருப்பப்பட்டீங்கனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிட்டோம் எல்லாருமே. யா, ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான பதிவு. பிடிச்சிருந்துருக்கோம், இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து எழுந்திருங்கள். நான் உங்கள் இடத்துல நன்றி.